கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை துறை அதிகாரிகளின் ஆசையோடு போலி பூச்சி மருந்து விற்பனை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டு முழுவதும் விவசாயிகள் நெல், ராகி, தக்காளி, பீன்ஸ், வாழை மட்டுமின்றி குண்டுமல்லி, முல்லை, கனகாம்பரம், சாமந்தி என பல்வேறு வகையான மலர்களையும் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பயிர் வகைகளை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த அருகில் உள்ள தனியார் பூச்சி மருந்து கடைகளை பயன்படுத்தி வருவதால் மாவட்டத்தில் தனியார் பூச்சி மருந்து கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமுத்தூர், சுண்டகுப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள குண்டுமல்லி செடிகளில் சிவப்பு பேன் நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் பூக்களின் உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிவப்பு பேன் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் பெரியமுத்தூர், சுண்டேகுப்பம், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பூச்சி மருந்து கடைகள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்கி தெளித்து எந்த பயனும் ஏற்படாததால் விவசாயிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பேசிய பெரியமுத்தூரை சேர்ந்த விவசாயி ராஜா, குண்டுமல்லி பூவில் ஏற்பட்டுள்ள சிவப்பு பேன் நோய்களை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறையினர் கண்டுகொள்வது இல்லை, மேலும் மருந்து கடைகளில் பூச்சிக்கொல்லி மருந்து கேட்டால் அதற்கு பதிலாக தரம் குறைந்த போலியான பூச்சி மருந்துகளையே உபயோகிக்க மருத்துவ விற்பனையாளர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். இதனை வாங்கி பயிர்களுக்கு தெளித்தாலும் எந்த பயனும் இல்லை, இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆகவே வேளாண்மை துறை அதிகாரிகளின் ஆசையோடு தனியார் மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை மாவட்ட நிர்வாகம் தடை செய்து விவசாயிகளை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேதனையுடன் குறிப்பிட்டனர். நான் பெரியமுத்தூர் பஞ்சாயத்தில் இருக்கிறேன். பெரியமுத்தூர் பஞ்சாயத்தில் பாறைக்கொட்டாயின்ற ஊரில் இருக்கிறேன். அந்த இடத்துல வந்து நாங்கள் மல்லிப்பூ சாகுபடி பண்ணிக்கிறோம். பூச்சி தாக்கியிருக்கேன் சார். நாங்கள் போய் மருந்து கேட்குறோம். மருந்து கேட்டு அவங்க வந்து அவங்க கொடுக்குற மருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. நாங்கள் கேட்குற மருந்து அவங்க தரமாட்டேன்றாங்க. அதனால் இந்த மல்லிப்பூ சாகுபடியில் வந்து என்னமே எங்களுக்கு லாபம் இல்லை, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, சிகப்பு விழுந்துக்குது. அது வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அதில் கட்டுப்படுத்தணும். மாவட்ட நிர்வாகம் பார்த்து அது ஒரிஜினல் மருந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணால் தான் எங்களால் காப்பாற்ற முடியும், இதை ஆள வைக்க முடியும், நாங்களும் பிழைக்க முடியும். போலி மருந்து விற்பனையாளங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. மாவட்ட நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் விவசாயிங்க போய் எடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சார் பண்ணுறது?